தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்கணும்னா, நம்மளோட மிக்சரை வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறதுதான். இந்த மிக்சர்லயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் மிக்சர் இருக்கு. ஒன்னு வந்து அனலாக் மிக்சர், அனதர் வந்து டிஜிட்டல் மிக்சர். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா, அனலாக் மிக்சர் தான். சோ இப்போ டிஜிட்டல் மிக்சரை பத்தி எதுக்காக சொல்லல அப்படின்னா, டிஜிட்டல் மிக்சரை நீங்க டைரக்டா ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணலாம். பட் அனலாக் மிக்சர் வந்து அதுக்கு ஒரு இன்டர்மீடியட் டேப் இருக்கு. சோ அந்த இன்டர்மீடியட் எது, சோ அதை எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிற டீடைல், ஃபுல் டீடைல் தான் இது. அப்புறம் நம்மளோட அனலாக் மிக்சர்ல இருக்கிற இன்புட்ஸ் நாப்ஸ் எல்லாம் என்னென்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வீடியோ தான் இது. அண்ட் இந்த மிக்சர்ல லெப்ட் அண்ட் ரைட்டோட அவுட்புட் இருக்கு. சோ அந்த அவுட்புட்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் பண்றோம். அந்த டீடைலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல கம்ப்ளீட்டா சொல்லிருப்போம். சோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மிக்சர்ல டாப்ல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மைக் ஒன்னு அப்படின்னா லைன் ஒன்னோட இன்புட், அதோட கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்றது. ஸோ அது கீழே ஆக்ஸ் ஒன் ஆக்ஸ் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்எல்ஆர் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்எல்ஆர் இன்புட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பேலன்ஸ்டு இன்புட். ஸோ இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ற ஆடியோ வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்றோமோ எந்த ஒரு குவாலிட்டியும் ரெடியூஸ் ஆகாம டைரக்டா நம்மளோட சாஃப்ட்வேர்ல ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் இன்புட் வந்து அன்பேலன்ஸ்டு இன்புட். ஸோ இதுல நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்து எக்ஸ்எல்ஆர் இன்புட்டோட குவாலிட்டியை விட இது வந்து ஒரு 10% வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அன்பேலன்ஸ்டு இன்புட் வந்து லைன் இன்புட். உங்களுக்கு பேலன்ஸ்டு இன்புட் வேணும் அப்படின்னா எக்ஸ்எல்ஆர் சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் வந்து நாப் கொடுத்துருக்காங்க. சோ இந்த நாப் எதுக்காக அப்படின்னா கெயின் நாப் சொல்லுவோம். நம்மளோட மைக்ல இருந்து நம்ம பாடும் போது எவ்வளவு வால்யூம் வந்து நம்மளோட மாஸ்டர் ட்ராக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுதான் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குது. இது வந்து எல்லா மிக்சர்லயுமே ஆரஞ்சு கலர்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மிக்சரும் ஒவ்வொரு கலர் வச்சிருப்பாங்க. பட் அதுல வந்து அவங்க கீழே வந்து அந்த நாபுக்கான நேம் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் ஒரு 25-30 அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3-band EQ கொடுத்துருக்காங்க. 3-band EQ அப்படிங்கறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. ஸ்டேபிளா பாத்தீங்க அப்படின்னா ஜீரோல இருக்கும், எல்லாமே சென்டர்ல இருக்கும். ஜீரோல இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்டும் வந்து ஆன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களோட ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க நெகட்டிவ் சைடு வந்து நாப அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்ப் சவுண்ட் வேணும் ஹை ஃப்ரீக்வன்சில அப்படின்னா பாசிட்டிவ் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும் போதே அதோட குவாலிட்டி வந்து தெரியும். அதே மாதிரிதான் நம்மளோட மிட் ஃப்ரீக்வன்சியும். மிட் ஃப்ரீக்வன்சி வந்து மோஸ்ட் ஆஃப் த வோக்கலோட பாடி பிரசென்ட் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் ஃப்ரீக்வன்சி தான். சோ உங்களோட வோக்கலுக்கு கொஞ்சம் டெப்த் ஏத்தணும் அப்படின்னா நீங்க மிட் ஃப்ரீக்வன்சியை பாசிட்டிவ் சைட் கொண்டு போங்க. உங்களுக்கு நார்மலாவே நீங்க பாடும் போதே அந்த வோக்கல்ல வந்து மிட் ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் சைட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது கீழே இருக்கிறது வந்து லோ ஃப்ரீக்வன்சி. சோ நீங்க வோக்கல் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வோக்கலுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி வந்து தேவை இருக்காது. லோ ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 100 Hz வரையிலுமே நமக்கு தேவை இருக்காது. சோ அதனால நம்ம லோ ஃப்ரீக்வன்சியை மோஸ்ட்லி வோக்கலுக்கு யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சைட்ல ஒரு 20% அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட 100 Hz ஃப்ரீக்வன்சி வந்து கட் பண்ணிக்கும். அது வந்து உங்களோட வோக்கல்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். சோ இந்த 3-band EQ வந்து வோக்கலுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரம்ஸ் எதா இருந்தாலுமே நீங்க அந்த ட்ராக்குக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஃப்ரீக்வன்சியை கட் பண்றது பூஸ்ட் பண்றது நீங்க யூஸ் பண்ணலாம். அது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்ஸ் 1 அண்ட் ஆக்ஸ் 2 EFX சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் 1 அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வந்து ஒரு ட்ரம்மர் வந்து ஒரு ட்ரம் வாசிக்கிறாரு அப்படின்னா சோ அவருக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் ஆட் பண்ணாம அவர் வாசிக்கிற சவுண்ட் அப்படியே கேட்கணும், அதாவது டைரக்ட் மானிட்டரிங் கூட சொல்லலாம். சோ இது வந்து நம்ம நம்மளோட ட்ராக்ல எந்த அளவுக்கு கிக் சவுண்டா இருக்கட்டும் அவர் கொடுக்குற இந்த ட்ரம்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் வந்து அவரு நேச்சுரலா எவ்வளவு சவுண்ட் அவரு ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கறத அவரே டைரக்டா மானிட்டரிங் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆக்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்ஸ் 2 அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட மிக்சர்ல வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ப் டிலே ரெண்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ ரெண்டு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆக்ஸ் 2 ஆக்ஸ் 3 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து டிலே அப்படிங்கிற எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆக்ஸ் 2 அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து டிலே சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சிக்னல் வந்து டிலேக்கான ஃபேடர்ஸ்க்கு போகும். சோ அந்த ஃபேடர்ஸ்ல நம்ம டிலே வேல்யூ எவ்வளவு வைக்கிறோமோ அந்த வேல்யூ என்னோட மாஸ்டர் ட்ராக்கு போகும். அது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் கொடுத்துருக்காங்க. சோ நம்மளுக்கு லெப்ட்ல பேன் பண்ணுமா, லெப்ட்ல சவுண்ட் கேட்கணுமா, இல்ல ரைட்ல ஜாஸ்தி கேட்கணுமா, இல்ல ரைட்ல மட்டும் கேட்கணும் அப்படின்னா நீங்க 180 degree பாசிட்டிவ் சைடு டேர்ன் பண்ணிக்கோங்க. லெப்ட்ல மட்டும் கேட்கணும் அப்படின்னா -180 சைடு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே ஜீரோல வச்சுக்கோங்க. வோக்கலுக்கு வந்து நம்ம பேனிங்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி இந்த ட்ரம் மிக்சிங்க்கு வந்து நம்ம பேனிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டீடைலிங்ஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ப்ளூ கலர் பட்டன் எதுக்காக அப்படின்னா இந்த ட்ராக் வந்து பிளே ஆயிட்டு இருக்கு, ஒரு சர்டன் டைம்ல வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ட்ராக்கை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பட்டன் நம்ம வந்து புல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ராக் ஆஃப் ஆயிடும். திரும்ப புல் பண்ணோம் அப்படின்னா ட்ராக் வந்து ஆன் ஆகும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு லைவ் மிக்சிங் லைவ் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேடர்ஸ்ல இருக்கிற அந்த
பட்டன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற ஃபேடர்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த ஃபேடர்ஸ் வந்து நம்மளோட ட்ராக்லேருந்து எவ்வளோ வால்யூம் ப்ரொடியூஸ் ஆகணும், மாஸ்டர் ட்ராக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நாப் தான் இது. ஸோ இந்த நாப்ல நீங்க ஜீரோ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சேனல்ல இருக்கிற வால்யூம் லெவல் வந்து நம்மளோட இந்த மாஸ்டர் ட்ராக்கு போகும். ஸோ நம்மளோட மாஸ்டர் ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் இருக்குல்ல, இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டோடது. ஸோ இந்த இது நம்ம அட்ஜஸ்ட் பண்றது இந்த மாஸ்டர் ட்ராக்கு போகும். இந்த மாஸ்டர் ட்ராக்ல இருந்து நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் அவுட்புட் வந்து நம்மளோட ஆடியோ இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளோட சாஃப்ட்வேருக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்கோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் மற்ற எல்லா இன்புட் சேனலுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஒன்னு, ஸோ அடுத்து மைக் டூ, மைக் த்ரீ, மைக் ஃபோர், மைக் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 12 இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸ்எல்ஆர் இன்புட்டும் இருக்கு, லைன் இன்புட்டும் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுமே வேணா ரெண்டுமே கொடுத்துக்கலாம், இல்லை ஒன்னு மட்டும் யூஸ் பண்றோம்னா ஒன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆக்ஸ் டூல இருந்து எஃபெக்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருந்தோம். இது வந்து நம்மளோட ஆக்ஸ் டூ. இப்போ நம்ம ஆக்ஸ் டூல வந்து எஃபெக்ட் சென்ட் பண்றோம், ஒரு 2 dB 4 dB வந்து இங்க நம்ம ஆக்ஸ் டூல இருந்து எஃபெக்ட் சென்ட் பண்றோம், டிலே சென்ட் பண்றோம் அப்படின்னா இந்த டிலே எங்க வரும்னா நம்மளுக்கு வந்து இங்க கீழே பாருங்க எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தனி சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனலுக்கு வந்து நம்ம இங்க எவ்வளவு சிக்னல் சென்ட் பண்றோமோ அது இந்த சேனலுக்கு வரும். ஸோ இந்த சேனல்ல இருக்கிற ஃபேடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிலே வந்து எவ்வளவு சவுண்ட் கேட்கணும், எவ்வளவு சவுண்டா கேட்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த ஃபேடர்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்லயே பாருங்க உங்களுக்கு மேல கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சட்டனா வந்து அந்த எஃபெக்ட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க இதுல இருக்கிற புல் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட் ஆஃப் ஆயிருக்கும், புல்லின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேட் லைட் ஆகும், ஸோ ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மிக்சர்ல நம்ம கொடுத்துருக்க ஆக்ஸ் எஃபெக்ட் வந்து டிலே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மிக்சர்ல டிலே ரிவர்ப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டிலே செட்டிங்ஸ்ல நம்மளுக்கு வந்து 3 டைப் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 60 to 300 mm அண்ட் அனதர் வந்து 300 to 500 mm அண்ட் 500 to 650 mm. ஸோ இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மேல வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 60 to 300 mm வேணும் அப்படின்னா நீங்க அதை மேல புல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 60 to 300 வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அது கீழே சென்டர்ல வந்து செகண்ட், பாட்டம்ல வந்து நம்மளுக்கு தேர்ட். ஸோ நான் டிஃபால்ட்டா அது வந்து ஒன்ல வச்சுக்கிறேன். அது கீழே பாருங்க நம்மளுக்கு டிலே அண்ட் ரிப்பீட் சொல்லிட்டு ரெண்டு நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிலேங்கிறது எதுக்காக அப்படின்னா டிலே டைம் செட் பண்றதுக்காக. நம்ம ஆல்ரெடி வந்து மேல வந்து டிலே செட்டிங்ஸ்ல வந்து 1, 2, 3 சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிலே செட்டிங்ஸ்ல வந்து 1 கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற டிலே வந்து 0 இருக்கும்போது 16 அதை நம்ம ஃபுல்லா 360 டேர்ன் பண்ணும்போது 300 ms வந்து டிலே டைமாகவும் இருக்கும். இப்போ நீங்க 2 சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 0 வேல்யூ வந்து 300 ms அர்த்தம். ஸோ நீங்க 0 நினைச்சுக்க கூடாது. அண்ட் 360 degrees நம்ம டேர்ன் பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 500 ms. அதே மாதிரி 3 சூஸ் பண்றீங்க அப்படின்னா 0 வேல்யூ வந்து 500, நீங்க ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா 650 ms. இந்த டிலே கீழே நம்மளுக்கு ரிப்பீட் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிலே கீழே இருக்கிற இந்த ரிப்பீட் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட டிலே பிளக்இன்லயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஃபீட்பேக் எத்தனை டைம் வந்து இப்போ நம்ம ஒரு ஹலோ சொல்றோம் அப்படின்னா அந்த ஹலோ வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து 0 வச்சோம் அப்படின்னா ஒரு டைம் கேட்கும். ஸோ 2 வச்சிங்க அப்படின்னா நமக்கு 2 கேட்கும். அது வந்து உங்களோட வோக்கல் ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸுக்கும் செகண்ட் ஃப்ரேஸுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரிப்பீட் டைம்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 12 இன்புட்டை தாண்டி 13x14 அண்ட் 15x16 கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்டீரியோ இன்புட்டா நம்ம இன்புட் கொடுத்து லெஃப்ட்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா இன்புட் கொடுத்து மோனோ இன்புட் கொடுத்து அதை வந்து நம்ம ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பண்றதுக்காக இந்த ரெண்டு சேனல் யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம பேஸ் கிட்டா இருக்கு, அப்புறம் நார்மல் அக்வாஸ்டிக் கிட்டா இருக்குமே வந்து லெஃப்ட்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா கொடுத்து அதை ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த 13x14 அதாவது 13x14 அண்ட் 15x16 மோஸ்ட்லி எல்லா மிக்சர்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீரியோ ரெக்கார்டிங்காக கண்டிப்பா அது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட மாஸ்டர் ட்ராக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட மாஸ்டர் ட்ராக்ல நிறைய இன்புட்ஸ் இருக்கு, நாப்ஸ் இருக்கு, இன்புட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் வந்து சொல்லிடுறேன். மேல பாருங்க நம்மளுக்கு வந்து ஆக்ஸ் சென்ட் அண்ட் ஆக்ஸ் ரிட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் சென்ட் ஆக்ஸ் ரிட்டர்ன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட மிக்சர்ல டிஃபால்ட்டா நமக்கு டிலே எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேரா நிறைய எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆக்ஸ் சென்டையும் ஆக்ஸ் ரிட்டர்னையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க ஹார்ட்வேர் எஃபெக்ட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆக்ஸ் சென்ட் ஆக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பாருங்க நம்மளுக்கு வந்து லைட்ல வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மாஸ்டர் ட்ராக்ல எவ்வளவு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற லெப்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா வந்து அவங்க இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க.
அது கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்ஸ் ஒன் ரிட்டர்ன் ஆக்ஸ் டூ ரிட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அந்த ஆக்ஸ் ஒன் ஆக்ஸ் டூ ரிட்டர்ன் எது எதோடது அப்படின்னா, சோ இந்த ஆக்ஸோட இன்புட்ல இருந்து நம்மளோட மாஸ்டர் டிராக்கு எவ்வளவு வால்யூம் வேணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஆக்ஸ் ஒன் ரிட்டர்னும் ஆக்ஸ் டூ ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க. அது கீழே நம்மளுக்கு ஆக்ஸ் ஒன் சென்டு ஆக்ஸ் டூ சென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் எதுக்காக அப்படின்னா, இந்த ஆக்ஸ் ஒன் வந்து லைவ் மானிட்டரிங்காக நம்ம சென்ட் பண்ண சிக்னல் வந்து நம்மளோட மாஸ்டர் டிராக்ல எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஆக்ஸ் ஒன் சென்ட் யூஸ் பண்றோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து நம்ம எஃபெக்ட் கொடுக்குறோம்ல, டிலே வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். சோ நம்மளோட டிஃபால்ட்டா நம்மளோட மிக்சர்ல வந்து டிலே இருக்கு, அது வந்து நம்மளோட ஆக்ஸ் டூ சிக்னல்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு. சோ நம்மளோட இந்த டிலே எஃபெக்ட் நம்மளோட மாஸ்டர் டிராக்கு எவ்வளவு வால்யூம் வேணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுதான் வந்து இந்த ஆக்ஸ் டூ சென்ட். அது கீழே பாருங்க நம்மளோட மாஸ்டர் டிராக்கோட ஃபேடர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ லெப்ட்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா எப்பவுமே இதை ஈக்குவல் லெவல்ல வச்சுக்கலாம். சோ மோஸ்ட்லி ஜீரோல செட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே உங்களுக்கு சவுண்ட் கம்மியா வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க அதுக்கப்புறம் நீங்க மைனஸ் த்ரீயோ மைனஸ் சிக்ஸோ இல்ல மைனஸ் ஃபைவோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் ட்ராக்கோட அவுட்புட் எங்க இருக்குன்னா, இதோட டாப்ல பாருங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்எல்ஆர் ஓட அவுட்புட்டும் லைனோட அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எல்ஆர் அவுட்புட் வந்து நமக்கு எப்பவுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும், அது கீழே லைன் இன்புட் வந்து நமக்கு அன்பேலன்ஸ்டா இருக்கும். சோ குவாலிட்டியில ஓரளவுக்கு தான் வித்தியாசம் இருக்கும், பட் நான் எப்பவுமே வந்து எக்ஸ்எல்ஆர் தான் ப்ரிஃபர் பண்றேன். ஒண்ணு வந்து நம்மளோட லெப்டோட அவுட்புட், இன்னொன்னு வந்து நம்மளோட ரைட்டோட அவுட்புட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் அந்த ஒரு சில ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பாட்டம்ல பாருங்க நம்மளோட ஹெட்போனை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளோட போனை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு ஒரு லைன் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேபேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளேபேக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களோட சிடி டிவிடி பிளேயர் சிடி பிளேயர் டேப் ரெக்கார்டு, சோ அதுல இருந்து அவுட்புட் எடுத்து நீங்க இதுல கொடுத்து உங்களோட மாஸ்டர் டிராக்குக்கு நீங்க சிக்னல் சென்ட் பண்ணலாம். சோ அதுக்கு தான் இந்த பிளேபேக் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேபேக்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு சவுண்ட் வந்து மாஸ்டர் டிராக் போகணும் இல்ல எவ்வளவு கேட்கணும் அப்படிங்கறத அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த பிளேபேக் நான் கொடுத்துருக்காங்க. சோ எப்பவும் ஜீரோல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சிக்னல் போகணும் அப்படிங்கறத உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு அவுட்புட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெக்கார்டு அவுட்புட் எதுக்காக அப்படின்னா, நீங்க லைவா நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை டோட்டலா வந்து நீங்க சைடு ஒரு டேப் ரிகார்டில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்சி அவுட்புட்ல இருந்து உங்களோட டேப் ரிகார்டோ இல்ல உங்களோட சிடி பிளேயருக்கோ கொடுத்து நீங்க அந்த ஆடியோ வந்து உங்களோட சிடிலயோ இல்ல உங்க டேப் ரிகார்ட்லயோ நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேன்தம் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. பேன்தம் பவர் சப்ளை எதுக்காகனா, எப்பெல்லாம் நம்ம வந்து கண்டென்சர் மைக்ரோஃபோன் யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த பேன்தம் பவர் வந்து ஆன்ல இருக்கணும். நீங்க நார்மலா அகுஜா மைக் அந்த மாதிரி நார்மல் மைக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பேன்தம் பவர் வந்து ஆன்ல இருக்க தேவையில்லை. சோ நம்ம வந்து ஸ்டுடியோல வந்து நம்ம கண்டென்சர் மைக்ரோஃபோன் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுனால நான் அந்த பேன்தம் பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நீங்க ஹோம் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்காக மிக்சர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மிக்சர்ல கண்டிப்பா அந்த பேன்தம் பவர் சப்ளை இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த பின்ஸோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க நார்மலாவே புரியும். இந்த டபுள் ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டீடியோ, சிங்கிள் ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனோ ஆஃப் சென்ட். இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்டலாக்லயே உங்களுக்கு இருக்கும். சோ நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் தான். மத்தபடி உங்களுக்கு இந்த மிக்சர்ல மோஸ்ட்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க, அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லயே நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த அனலாக் மிக்சரை எப்படி நம்மளோட சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பாக்க போறோம். அதை எப்படி பண்றேன் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நம்மளோட அனலாக் மிக்சர் வந்து டைரக்டா நம்மளோட சிஸ்டம்ல வந்து கனெக்ட் பண்ண முடியாது. சோ அதுக்காக நம்ம வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க லோ பட்ஜெட்லயே நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி மிக்சர் இருக்கு, நம்ம இன்புட் மட்டும் தான் கொண்டு போய் நம்மளோட பிசிக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கும்போது நீங்க வந்து லோ பட்ஜெட்லயே பாக்குறதுனா பாத்துக்கலாம் நீங்க ஆடியோ இன்டர்ஃபேஸ. சோ நான் வந்து ஆல்ரெடி ஆடியோ இன்டர்ஃபேஸ் வாங்கி வச்சிருக்கேன். சோ அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ்ல எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாருங்க. மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ் தான் எல்லா ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கும். இந்த இன்புட் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ரெண்டு கேபிள் யூஸ் பண்ணி தான் கொடுக்க போறேன். இப்ப இந்த எக்ஸ்எல்ஆர் அவுட்புட்ல பாருங்க, நம்மளுக்கு லெஃப்ட்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. சோ ஒன் சைடு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்எல்ஆர் இருக்கு, அண்ட் அனதர் சைடு தான் நம்ம வந்து இந்த மோனோ பின் யூஸ் பண்றோம். லெப்ட்டுக்கு தனியா ரைட்டுக்கு தனியா யூஸ் பண்ண போறோம். சோ இந்த லைன் இன்புட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஆடியோ இன்டர்ஃபேஸ லெப்ட்டுக்குரிய அவுட்புட் கனெக்ஷனோட இந்த லைன் பின்ன வந்து நம்ம லெப்ட்ல கொடுத்துடலாம், அண்ட் ரைட்டுக்குரிய மிக்சர் போர்டோட அவுட்புட்டை இந்த லைன் இன்புட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஆடியோ இன்டர்ஃபேஸ்ல ரைட்ல கனெக்ட் கொடுத்துடலாம். இப்ப இந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்மளோட ஆடியோ இன்டர்ஃபேஸ் நம்ம எப்பவுமே நார்மலா யூஎஸ்பி கனெக்ஷன் கொடுத்து நம்ம பிசியில கனெக்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படி இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல அந்த ஐ பட்டன்ல உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நம்ம லெப்ட் அண்ட் ரைட்டோட இன்புட் வந்து கொடுத்தாச்சு. நம்ம சாப்ட்வேர்ல அது எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நம்மளோட சாப்ட்வேர்ல பாருங்க, மூணு ட்ராக் தனித்தனியா கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் எல்லோ கலர்ல இருக்குல்ல, இது வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்டீரியோ ரெக்கார்டிங்காக. லெஃப்டும் ரைட்டும் சேர்ந்தே ரெக்கார்ட் ஆகும் ஒரே ட்ராக்ல. அது கீழே இருக்கிறது ரெட் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
லெஃப்ட் மட்டும் தனியா மோனோ இன்புட்டா ரெக்கார்ட் பண்ண போறோம். அண்ட் அது கீழே இருக்கிற தேர்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறத வந்து ரைட்டை மட்டும் மோனோவா தனியா ரெக்கார்ட் பண்ண போறோம். அண்ட் இதுலயே உங்களுக்கு வந்து மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் ஒரே டைம்ல ரெண்டு ட்ராக்கை செப்பரேட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அதையும் எப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நம்ம ஸ்டீரியோ ட்ராக்ல ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ட்ராக்லயே ஸ்டீரியோ ட்ராக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஸ்டீரியோ ரெக்கார்டிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மிக்சர் போடுவாங்க. இந்த மிக்சர் போர்டில் நம்மளுக்கு வந்து மாஸ்டர் ஃபேடர்ஸ் வந்து எப்பவுமே ஜீரோல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரோல செட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட அவுட்புட்டுக்கு இங்கே எக்ஸ்எல்ஆர் கொடுத்துருப்போம், ரெண்டு எக்ஸ்எல்ஆர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்எல்ஆருமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டோட அவுட்புட்டோட இன்னொரு பார்ட்டை வந்து நம்மளோட ஆடியோ இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் பேசும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்ல வந்து சிக்னல் வருது, லெஃப்ட்லேயும் வருது, ரைட்லையும் வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல பாருங்க, நம்மளோட சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் ட்ராக் எல்லோ கலர் ட்ராக் இருக்குல்ல, ஸோ அந்த ட்ராக்ல வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ண போறோம், ஸ்டீடியோ ரெக்கார்டிங் பண்ண போறோம். லெஃப்ட் டு ரைட்டும் சேர்ந்து ஸ்டீடியோவா ரெக்கார்ட் ஆகும். இப்போ டெஸ்ட் பண்றேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஆம் பட்டனை பிரஸ் பண்ணிடலாம். பிரஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்புட்ல வந்து பாருங்க ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்டீரியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டீரியோல ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா அது ஸ்டீரியோ சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து நார்மலா எப்பவும் போல ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணும்போது பாருங்க நான் ரெக்கார்ட் பண்ற ஸ்டீரியோல ரெக்கார்ட் ஆகும். இது இருள் அல்ல, அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராது பொன்னேறும், தலை சாயாது விழி மூடாது, சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே, இப்ப நம்மளோட ட்ராக்ல பாருங்க லெப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்டீரியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஸ்டீரியோ டெஸ்டிங் வந்து கரெக்டா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லெப்ட் சேனல் மட்டும் மோனோக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து நம்ம ஸ்டீரியோ சொல்லிட்டோம். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ட்ராக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் மோனோ வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். சோ அதை எப்படி பண்ற அப்படிங்கறது உங்க சொல்றேன். இப்ப நம்ம ஸ்டீரியோ டெஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மோனோ டெஸ்ட் பண்ண போறோம். செகண்ட் ட்ராக் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் மோனோக்கு வந்து நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மிக்சர்ல பாருங்க. இப்ப நம்ம வந்து லெஃப்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் ஃபேடர்ல வந்து ரைட்டை வந்து கம்ப்ளீட்டா ஜீரோக்கு செட் பண்ணிருங்க. இப்ப வந்து நம்மளோட ஆடியோ இன்டர்ஃபேஸ்ல பாருங்க, நம்மளோட ரெண்டுலயுமே நம்மளோட ரெண்டு இன்புட்லயுமே வந்து கிரீன் சிக்னல் வந்துச்சு. இப்ப நம்மளோட லெஃப்ட் சிக்னல்ல மட்டும்தான் கிரீன் சிக்னல் வருது. இப்போ வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல பாருங்க, செகண்ட் ட்ராக் வந்து நம்ம லெஃப்ட் கொடுத்துருக்கோம், லெஃப்ட் மோனோ கொடுத்துருக்கோம். சோ அந்த ட்ராக்ல வந்து ஆர்ம் கொடுத்துக்கலாம். ஆர்ம் கொடுத்துட்டு அது பக்கத்துல இருக்கிற அந்த ஆரோ, ஸ்மால் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்புட்ல வந்து லெஃப்ட் சேனல் இன்புட் 1 அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். அது எப்படி மோனோவா ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. ராவோடும் பகலோடும் முந்தன் ஞாபக தொல்லை, ரயில் பாதை பூவோடு வண்டுகள் தூங்குவதில்லை, இது சரியா தவறா என்பதை சொல்ல சாஸ்திரத்தில் இடமில்லை. இப்ப பாருங்க நம்மளோட ஆடியோ ட்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா மோனோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. மேல இருக்கிற ட்ராக் பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு லைன் மாதிரி இருக்கும். சோ இது வந்து நம்ம ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது வந்து நம்ம மோனோன்னு சொல்லுவோம். இது லெஃப்ட் மோனோ. மோனோ அப்படிங்கிறது லெஃப்ட் கொடுத்தாலும் ரைட் கொடுத்தாலும் நம்ம என்ன இன்புட் சேனல் கொடுக்கறோமோ அந்த மோனோவை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம லெஃப்ட் கொடுத்துருக்கோம், அதனால நம்ம லெஃப்ட் மோனோ வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ரைட் மோனோ. சோ அந்த ரைட் மோனோ உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சறேன். எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு ப்ராசஸ் வந்து அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ கீழே பாருங்க, அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து நம்மளோட ரைட் மோனோ ட்ராக். சோ ரைட் மோனோ ட்ராக் செக் பண்றதுக்கு முன்னாடி மேலே ரெண்டு ட்ராக்கையும் மியூட் பண்ணிக்கலாம். அது ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும். சோ அதனால ரெண்டையும் நான் மியூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளோட ரைட் ட்ராக்ல வந்து ஆர்ம் பிரஸ் பண்ணிட்டு அந்த டவுன் ஏரா கொடுங்க. டவுன் ஏரா கொடுத்து இந்த இன்புட்ல வந்து நீங்க ரைட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே ரைட் சூஸ் பண்ணிட்டேன். சோ நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ரைட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மிக்சருக்கு வாங்க. மிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருந்தோம், லெஃப்ட் மோனோ செக் பண்ணும்போது. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் மோனோ கொடுக்கும்போது லெஃப்ட்டை கம்ப்ளீட்டா ஜீரோல வச்சுட்டு ரைட்டை வந்து ஜீரோக்கு கொண்டு போங்க. ஓகேங்களா, ஜீரோ கொண்டு போய் முடிச்சதுக்கு அப்புறமேலு இப்ப பாருங்க நம்மளோட ஆடியோ இன்டர்ஃபேஸ்ல பாருங்க லெப்டோட சிக்னல் வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சு. ரைட்டோட சிக்னல்ல பாருங்க நம்மளுக்கு கிரீன் சிக்னல் இண்டிகேட் ஆகுது. இப்ப நம்ம வந்து இந்த ரைட் வந்து கரெக்டா ப்ராப்பரா அங்க மூணுவா ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு, இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன்.
இப்ப பாருங்க நம்மளோட ப்ளூ ட்ராக்லயும் பாருங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணது வந்து ரைட் மோனோவா தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்மளோட மூணு ட்ராக்குமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம சொன்னபடி டெஸ்டிங் எல்லாமே வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, ப்ராப்பரா கரெக்டா இருக்கு. ஃபைனலா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன், மல்டி ட்ராக் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அனலாக் மிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ரெண்டு ட்ராக்கை மட்டும்தான் மல்டி ட்ராக் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ அதை எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லெப்ட் ட்ராக்கையும் நம்மளோட ரைட் மூனோவையும் சோலோ கொடுத்துக்கலாம். ரெண்டையும் சோலோ கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டு ட்ராக்லயுமே வந்து ஆம் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆம் பிரஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டவுன் ஆரோல வந்து லெப்ட் மூனோக்கு லெப்ட் சூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க, ரைட் மூனோக்கு ரைட் சூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ரெண்டையும் செக் பண்ணதுக்கு அப்புறமேலே நம்மளோட மிக்சருக்கு வாங்க. மிக்சர்ல வந்து என்ன பண்ணணும்னா லெப்ட் அண்ட் ரைட் ரெண்டையும் வந்து நம்ம ஜீரோக்கு செட் பண்ணிக்கலாம். ஜீரோக்கு செட் பண்ணிட்டு நம்மளோட ஆடியோ இன்டர்பேஸ்ல பாருங்க, இப்ப நம்ம பேசுறது வந்து ரெண்டு லெப்ட் சிக்னல்லையும் ரைட் சிக்னல்லையும் ரைட் சேனல்லையும் ரெண்டுமே வந்து இண்டிகேட் ஆகுது, கிரீன் இண்டிகேஷன் வருது. நம்மளோட சாப்ட்வேர்லயும் பாருங்க, அங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ராக்லயுமே வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டுது. இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாருறது வந்து ரெண்டு ட்ராக்லயுமே தனித்தனியா செப்பரேட்டா ரெக்கார்ட் ஆகும். இப்ப நான் ரெக்கார்ட் பண்றேன், அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இது இருள் அல்ல, இது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராது பொன்னேரம், தலை சாயாதே விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே, இப்ப பாருங்க நம்ம அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது வந்து ரெண்டு ட்ராக்லயுமே செப்பரேட்டா லெப்ட் மோனோ லெப்ட் மோனோக்கு எடுத்துக்குது, ரைட் மோனோ ரைட் மோனோக்கு எடுத்துக்குது. இதே நீங்க வந்து ரெண்டு மைக் கனெக்ட் பண்ணி ஒருத்தரை இன்னொரு இடத்துல இருந்து பேச வச்சோம், இது வந்து டப்பிங்க்கு ஒரு சாங் லைவ் ரெக்கார்டிங், ஒரு மேல் ட்ராக்கு ஃபீமேல் ட்ராக்கு ரெண்டும் ஒரே டைம்ல ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாங் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அனலாக் மிக்சரா இருக்கு அப்படிங்கறதுனால தான் வந்து நம்மளால இதுல ரெண்டு ட்ராக் ரெக்கார்ட் பண்ண முடியுது. டிஜிட்டல் மிக்சரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களோட சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த மிக்சரோட டிரைவர் வந்து உங்களுக்கு ஈஸியா நீங்க எத்தனை ட்ராக் கிரியேட் பண்ணாலும் அத்தனை ட்ராக்கு வந்து நீங்க மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்டீரியோ ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லெப்டையும் செக் பண்ணியாச்சு, ரைட் மோனோவையும் செக் பண்ணியாச்சு, மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் வந்து செக் பண்ணியாச்சு. இந்த மிக்சரையும் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, நீங்க அங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு இந்த வீடியோல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இன்னொரு இது நான் என்னன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபயர் வந்து ஒரு சிலர் கேட்டிருக்காங்க எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபயர் கனெக்ஷனும் வேணும் அப்படின்னா நீங்க அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், பை, தேங்க்யூ.